டென்ட்கொட்டா சீரீஸோட எபிசோட் 2. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1960s அண்ட் 70s படங்களோட கண்டினியூவேஷன் தான். இன்றைக்கி லிஸ்ட்டில் என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மகாபாரதத்தில் கர்ணர்னு ஒருத்தர் இப்படி தான் இருந்திருப்பார், இப்படி தான் அவர் வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிறத அவ்வளோ ரியலிஸ்டிக்காக சொன்ன திரைப்படம் தான் 1964 வெளிவந்த கர்ணன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கொடிக்கட்டி பறந்த என்டி ராமராவ் அவர்களும் சேர்ந்து நடித்த படம் தான் வந்து இந்த கர்ணன். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த பாட்டு கேட்டிங்கன்னா யார் எந்த மூடில் இருந்தாலும் ஒரு மன அமைதியை கொடுக்கும். ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு எபிக் படம்னு சொன்னிங்கன்னா அது வந்து இந்த கர்ணன். 2.5 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு படத்தை நம்மளால் முழுசாக என்ஜாய் பண்ண முடியுதுன்னா அதுதான் அந்த படத்தோட வெற்றி. ஸோ இந்த ஃபார்முலாவை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு 1972 வெளிவந்த படம் தான் காசே தான் கடவுளடா. இது ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம், ப்ளஸ் எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இதில் வந்து அடங்கியிருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு சாமியார் கெட்டப்பில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அது வந்து பயங்கர காமெடியாக இருக்கும், இப்போ வரைக்குமே எல்லாருமே அந்த காமெடியை என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனந்த விகடனில் கோதமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதிய ஒரு நாவல் வந்து 1957-58 பார்த்திங்கன்னா ஒரு தொடர்கதையாக வந்துச்சு. அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் 1968 தில்லானா மோகனம்மாள் அப்படிங்கிற படம் வந்து வெளிவந்துச்சு. சிவாஜி கணேசன், பத்மினி, டிஎஸ் பாலையா, நாகேஷ் அப்புறம் வந்து மனோரமா எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தில் செம்மையாக கலக்கியிருப்பாங்க. இது ஒரு படம்னு சொல்கிறத விட ஒரு காவியம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இயல், இசை, நாடகம் எல்லாமே வந்து இந்த படத்தில் அடங்கியிருக்கும். இந்த படத்துக்காக வி மகாதேவன் அவர்கள் கம்போஸ் பண்ண சாங்ஸ் பார்த்திங்கன்னா நலம்தானாகட்டும், இல்லைனா வந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, இல்லைனா பாண்டிய நான் இருக்க, இந்த எல்லா பாட்டுமே செம்ம ஹிட்டு. இப்போ கூட எந்த ஒரு டான்ஸிங் ஆர் சிங்கிங் காம்படிஷன்லையும் இந்த பாடல்கள் இல்லாமல் அந்த ஷோ நடக்கவே நடக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஹிட் கொடுத்த படம் தான் தில்லானா மோகனம்மாள். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் முதல்ல ஈஸ்ட்மேன் கலரில் வந்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1964 காதலிக்க நேரமில்லை, இந்த படம் தான். இது ஒரு ரொமான்டிக் காமெடி படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தான் அவங்களோட ஃபுல் ஷூட்டிங், அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் வந்து நடந்துச்சு. இந்த படம் 175 டேஸ்க்கு மேலே தியேட்டரில் ஓடிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ரொமான்டிக்கான படம் தான் வந்து காதலிக்க நேரமில்லை. அவள் ஒரு தொடர்கதை. கே பாலச்சந்தர் சரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லலாம். இது என்னோடய பர்சனல் ஃபேவரட்டும் கூட. சுஜாதா மேம் தான் வந்து இதோட லீட் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூ படமும் கூட. ஒரு பெண் தன் குடும்பத்துக்காக எந்த அளவுக்கு உழைப்பாங்க, அவங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் எந்த அளவுக்கு விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத இவ்வளோ இயல்பாகவும் அதே சமயத்தில் போலித்தனம் இல்லாமலையும் யாரால் சொல்ல முடியும்னு பார்த்திங்கன்னா கேபி சாரால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும் இந்த படம். இந்த படம் பார்த்திங்கன்னா தியேட்டர்ஸில் 25 வீக்ஸ்க்கு மேலே ஓடியிருக்கு. அதே மாதிரி 5 லாங்குவேஜில் இந்த படம் வந்து டப் பண்ணியிருக்காங்க. எல்லா கேபி சாரோட படங்களை பார்த்திங்கன்னா வந்து நடிகைங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் ஆகட்டும், அவங்க பேசுகிற விதமாகட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ வந்து டீசெண்டாகவும் அதே சமயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரியலிஸ்டிக்காக சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ அதனாலேயே வந்து அவளோட தொடர்கதை வந்து ஒரு பெரிய மேசிவ் ஹிட். நான் எனக்கு பிடிச்ச சில படங்களை வந்து இங்கே லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதோட இந்த 60s அண்ட் 70s கேட்டகரிக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவோம். லேட் 1970s தமிழ் சினிமாவோட ஃபார்முலா எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு ஒரு புதுவித ட்ரெண்டை கொண்டு வந்து ஒரு பெரிய நடிகரோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ யார் அந்த நடிகர், அது என்ன படம் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபை ஆகும்.